ஸ்வயம் பாக்கத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ மத்வ விஜய நகரத்தில் உள்ள நவ பிருந்தாவனங்களின் பட்டியலை பார்க்கையில் 1670 சத்யாதிராஜ பிருந்தாவனஸ்தரானது வரையே ஆண்டு கணக்கு உள்ளது. ஸ்ரீ பூவராக தீர்த்தரும் சத்யாதிராஜரின் சிஷ்யர்களும் பிருந்தாவனஸ்தரான வருஷங்கள் ஏதுமில்லை. ஸ்ரீ சத்யாதிராஜர் பிருந்தாவனஸ்தர் ஆன பின் 7 முடிந்த நிலையில், அதாவது 1677 நவபிருந்தாவனத்தில் இருந்து 1 கிலோமீட்டருக்கும் குறைவான 0.8 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. துக்கோஜி என்பார் மராட்டிய மந்திரி. அவர் 1677 பாரதத்தின் தென்பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கையில் இந்த மத்வ விஜய நகரின் அருகில் ஓரிடத்தில் இரவு வேளையில் அவர் பயணித்த வண்டியின் அச்சு சடாரென முறிந்தது. அதனால் ரதம் நிலை குலைந்து நின்றது. இறங்கி விளக்கொளியில் பார்த்தபோது அந்த வண்டி சக்கரத்தில் இரத்த கரை படிந்திருந்தது கண்டு பதறி போனார் துக்கோஜி. ஏனெனில் தே சக்கரத்தில் யாரும் அடிபடவில்லை. மனிதர்களோ, ஆடு மாடு கோழி போன்ற பிராணிகளோ வண்டியில் அடிபட்டிருந்தால் சக்கரத்தில் இரத்தக்கரை படிந்திருப்பதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் அதை போன்ற அடிப்பட்ட அறிகுறிகள் ஏதும் இல்லை. எனினும் ரதம் எதன் மீதோ ஏறி இறங்கியதை போன்றதொரு உணர்வு இருந்தது. ஆனால் என்னவென்று புரியாமலும் வண்டியின் அச்சு முறிந்ததால் பயணத்தை தொடர முடியாமலும் அன்றிரவு அங்கேயே தற்காலிக தங்கும் அமைப்பை ஏற்படுத்தி தங்கினார் துக்கோஜி. என்னதான் ஆகாரம் எடுத்துக்கொண்டு உறங்க எத்தனித்த போதும் வண்டியின் சக்கரத்தில் எப்படி இரத்தக்கரை ஏற்பட்டிருக்கும் என்பது தெரியாமல் புரண்டு புரண்டு படுத்தார். துக்கம் துக்கமாய் வந்தது அவருக்கு. பின்னர் பின் இரவிற்கு மேல் துக்கோஜிக்கு துக்கம் குறைந்து தூக்கம் பிடிந்தது. அதிகாலை நன்கு அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு கனவு. கனவிலே ஐங்கரன் தோன்றியதும் துக்கோஜி சந்தோஷித்தார். பாரப்பா, உன் தேர் வண்டி சக்கரத்தில் இரத்த கரை படிந்திருந்ததை கண்டு திகத்தாயல்லவா? என் தலை மீது வண்டியை செலுத்தினால் அப்படித்தானே ஆகும். சுவாமி சுவாமி, எனக்கு எந்த தடயமும் எனக்கு அங்கு தெரியவில்லையே. பூமிக்கடியில் ஒன்றல்ல இரண்டல்ல என்னுடைய 11 உள்ளன. மண்ணை சற்று அகிழ்ந்தெடுத்தால் நீ தரிசிக்கலாம். சுவாமி சுவாமி, உங்கள் மீதா என் வண்டி ஏறிவிட்டது? கலங்காதே, காரணத்தோடுதான் இதை நான் நிகழ்த்தியிருக்கிறேன். முன்னால் உன் மூலம் இங்கொரு பெரிய காரியமாக வேண்டும். அதனால்தான் சொல்லுங்கள் பிரபோ, நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன். வருடக்கணக்கில் பூமிக்கடியில் இருந்தது போதும். இனி மக்களுக்கு காட்சியளித்து சகல செல்வங்களையும் அளிக்க தீர்மானித்திருக்கிறோம். அதனால் மண்ணை விளக்கி இங்கே ஒரு ஆலயம் எழுப்புவாயாக. மண்ணுள்ளே புதைந்திருந்தது போல மேலே வந்த பின்னும் வெயில் காற்று மழை எல்லாம் என் மீது படுமாறு கர்ப்ப கிரகத்தினை மேற்கூரை இல்லாமல் உருவாக்க வேண்டும். அப்படியே பிரபு, அப்படியே பிரபு என்று துக்கோஜி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கனவு கலைந்தது. துக்கோஜி ஆனந்தத்தில் குதூகலித்தார். அடுத்த நாள் காலை கனவிலே கணபதி சொன்னதை போல் மிகுந்த பக்தியுடன் அந்த இடத்தை தோண்டிய போது மிக அற்புதமான 11 விநாயக தரிசனமாயிற்று. ஓம் என்னும் வடிவில் வரிசையாக பால கணபதி, நர்தன கணபதி, ஓம்கார கணபதி, கற்பக கணபதி, சிந்தாமணி கணபதி, செல்வ கணபதி, மயூர கணபதி, மூஷிக கணபதி, வல்லப கணபதி, சித்திபுத்தி கணபதி, பஞ்சமுக கணபதி என அமைந்திருப்பதை பார்ப்பது கண்கொள்ளா காட்சியாகும். அந்த 11 கணபதிகளில் பிரதானமாக இருப்பவர் செல்வ விநாயகர். சகல செல்வங்களையும் அளிப்பவர் என கனவில் நவீன்றதால் செல்வ விநாயகர் என்றும், எல்லா கணபதிகளும் சுயம்புவாய் தோன்றியிருந்ததால் அப்பகுதிக்கு ஸ்வயம்பாக்கம் எனவும் பெயர் ஏற்பட்டு அதுவே தற்போது மருவி சேன்பாக்கம் என அழைக்கப்பட்டு வருகிறது. செல்வ விநாயகரின் ஆணிப்படியே மேற்கூறு இல்லாத கர்ப்ப கிரகம் அமைக்கப்பட்டு அந்த கருவறையிலேயே கொடிமரம் இருப்பதும் வரிசையாக 11 இடத்தில் உள்ள செல்வ விநாயகர் மீது துக்கோஜியின் ரதம் ஏறியதற்கான வடு இருப்பதும் மிக அரிதான காட்சிகளாகும். செல்வ விநாயகர் பூமிக்குள் இருந்து வெளிப்பட்டது போல சேன்பாக்கம் நவபிருந்தாவனத்தில் இருந்த ஸ்ரீ பூவராக தீர்த்தரும் ஒரு நாள் கட்டாயம் வெளிப்படுவார். ஆனால் அதற்கு சில 100 கூட பிடிக்கலாம்.
பதினாறாம் நூற்றாண்டில் ஸ்ரீ வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகங்கள் 21ஆம் நூற்றாண்டில் வெளிப்படவில்லையா? அதே 16ஆம் நூற்றாண்டில் பிருந்தாவனஸ்தரான ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த தீர்த்தர் 20ஆம் நூற்றாண்டில் வெளிப்படவில்லையா? எந்த காலவரை என்று தெரியாத ஸ்ரீ செல்வ விநாயகர் உள்ளிட்ட 11 கணபதிகள் 17ஆம் நூற்றாண்டில் வெளிப்படவில்லையா? அதுபோல ஸ்ரீ பூவராக தீர்த்தரும் நிச்சயம் வெளிப்படுவார். இப்போதுள்ள மத்வ விஜய நகரத்தில் நவ பிருந்தாவனங்களும் ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் உள்ள பகுதியும் ஜே ஜே என்றிருந்த காலம் ஒன்றுண்டு. 1904 பாலாற்றில் வெள்ளம் வருவதற்கு முன்பு சுமார் 250 மாத்வ குடும்பங்கள் வசித்த ஸ்ரீ சத்யாதிராஜர் அக்ரஹாரம் அங்கே இருந்ததாம். பெருமழையோடு கூட தமிழக கர்நாடக எல்லையில் இருந்த பேத்தமங்கலம் ஏரியும் உடைந்து போனதால் நீரின் மட்டம் பாலாற்றில் அதிகமாகி நவ பிருந்தாவனம் மற்றும் அதையொட்டி இருந்த 250 வீடுகள் அனைத்தும் நிலை குலைந்தது. அக்ரஹாரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் தப்பித்த போதும் வீடுகள் அனைத்தும் சேதமாகின. நவ பிருந்தாவனம் எல்லாம் கூட மண் மூடி போயிருந்தது. பின்னர் மண்ணை எல்லாம் அகற்றிய போது ஒவ்வொரு பிருந்தாவனமாக தென்பட்டது. ஸ்ரீ பூவராக தீர்த்தர் பிருந்தாவனம் மட்டும் புலப்படவே இல்லை. ஆகாச திரவியம் என்னும் கடலுக்கடியில் பூமியை ஹிரண்யாட்சன் ஒழித்து வைத்த போது வராக வடிவெடுத்து அதை மீட்டதனால் ஸ்ரீ பூவராகன் என்று அழைக்கப்படும் ஸ்ரீமன் நாராயணா எங்கள் ஸ்ரீ பூவராக தீர்த்தரின் பிருந்தாவனத்தையும் ஆற்றுக்கடியிலிருந்து மீட்டு தாருங்கள் என்று நாமும் இப்போது பிரார்த்தித்து கொள்ளத்தான் முடியும். அதனால் ஸ்ரீ பூவராக தீர்த்தர் தவிர்த்து மற்ற அஷ்ட பிருந்தாவனங்களையும் புனர் நிர்மாணம் செய்து நின்று போயிருந்த பூஜைகளையும் செய்து வந்தனர். காலக்கிரமத்தில் வீடுகள் இருந்த இடமெல்லாம் வீடு கட்டப்படும் செங்கல் சூளைகளாக மாறின. சூளையில் இரவு படுத்திருப்போர் சிலர், காலை வேளையில் காவி கட்டி கொண்டவர்கள் கூட்டமாக போவதும் வருவதுமாக இருந்தனர் என தாம் பார்த்ததை சொல்லிய போது அஷ்ட மகான்களின் சஞ்சாரம் எல்லாருக்கும் புரியலாயிற்று. அவ்விடம் மீண்டும் நவ பிருந்தாவனமாக வேண்டும், நவ பிருந்தாவனமாக மாற வேண்டும் என்று வேலூர் வாசிகளுக்கு நாளுக்கு நாள் அந்த எண்ணம் அதிகமாகி கொண்டே இருந்தது. இது இப்படியே இருக்கட்டும். வேலூரில் வேறொரு காரியமும் மிக நிதானமாக அப்போது நடந்து வந்தது. அது குறித்து இப்போது பார்ப்போம். ஸ்ரீ குரு ராகவேந்திர சேவா சமிதி என்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி வேலூரில் ஒரு ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் அமைக்க வேண்டும் என்கிற முனைப்பில் சிலர் ஈடுபட்டிருந்தனர். மிருத்திகா பிருந்தாவனம் என்றால் அதற்கு இடம் வேண்டும், பணம் வேண்டும் என்பதனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் ஒவ்வொருவர் வீட்டில் பஜனை என துவங்கி சுமார் 200 வாரங்கள் ஸ்ரீ ராகவேந்திரர் பஜனை செய்ததில் சுமார் 60,000 ரூபாய் வசூலாகியது. இந்த 60,000 ரூபாயை வைத்து கொண்டு வேலூரில் சுமாரான இடம் கூட வாங்க இயலாதே, என்ன செய்யலாம் என சிந்தித்து கொண்டிருந்தனர். ஸ்ரீ மத்வ விஜய நகரத்தில் இவர்களெல்லாம் பிரதி ஞாயிற்றுக்கிழமைகளில் அஷ்ட பிருந்தாவன வளாகத்தை சீர் செய்யும் பணிகளில் ஈடுபட்டிருந்த போது ஒரு நாள், ஏன் இந்த வளாகத்திலேயே ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் வரக்கூடாது? அப்படி வந்தால் நவ பிருந்தாவன கணக்கும் சரியாகிவிடுமே. ஸ்ரீ பூவராக தீர்த்த புலப்படும் போது புலப்படட்டும், இங்கே குருராஜர் வந்தால் நவ பிருந்தாவனம் என்பது மீண்டும் நிஜமாகி விடுமல்லவா என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் யாத்திரையின் போது எப்படி இந்த ஸ்தலத்திற்கு வந்தாரோ அதே போல் ஸ்ரீ குருராஜரும் வந்து நின்ற தலமல்லவா இது. இவ்விடம் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் வந்தால் அதைவிட பொருத்தம் வேறென்ன இருக்க முடியும் என்றார் ஒருவர். அப்படியானால் இந்த இடத்தில் ஸ்ரீ வியாசராஜ மடத்திற்கு சேர்ந்த இடம் நிறைய உள்ளது. நாம் ஒரு குழுவாக சென்று ஸ்ரீ வித்யா பயோநிதி தீர்த்த சுவாமிகளிடம் நம் எண்ணத்தை முன்வைப்போம் என்றார் இன்னொருவர். இப்போது ஸ்ரீ வித்யா பயோநிதி எங்கே உள்ளார் என்பதை கண்டறிய வேண்டும் என்று மற்றொருவர் சொன்னதும் அதன்படி விசாரித்ததில் முழுபாகலில் இருப்பதாக தகவல் கிடைத்தது. இவர்கள் முழுபாகல் செல்லட்டும், அதற்குள் ஸ்ரீ ராகவேந்திரர் வந்து நின்ற இடம் என்று சொல்லப்படுகிறதே, அது குறித்து சிறிது அலசுவோம். ராமேஸ்வரம் மற்றும் ஸ்ரீரங்கம் சென்று வரும் வழியில்
சேன்பாக்கத்திற்கு கிபி 1652 ஸ்ரீ ராகவேந்திரர் விஜயம் செய்து ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் ஸ்ரீ ஸ்ரீபதி தீர்த்த ஸ்ரீ கம்பாலு ராமச்சந்திர தீர்த்தரையும் வழிபட்டதாக ஸ்ரீ குரு ராகவேந்திர பிருந்தாவன சேவா சமிதி வெளியிட்டுள்ள கையடக்கு குறிப்பேடு செப்புகிறது. பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு திருப்பதி முதலான க்ஷேத்திரங்களுக்கு சென்று மந்திராலயம் சென்றதாகவும் அந்த குறிப்பேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராகவேந்திரரின் உடன் இருந்து அவரின் பூர்வாசிரம தமக்கியின் மகனால் எழுதப்பட்ட ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு வடதிசையில் உடுப்பியை நோக்கி யாத்திரை செய்ததாக இருக்கிறது. அதனால் ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காலத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் இத்தலத்திற்கு வந்திருக்க சாத்தியமில்லை. ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரர் இதன் பின்னர் மந்திராலயத்தை பெறுவதற்காகவும் அடுத்து பிருந்தாவன பிரவேசத்திற்காகவும் யாத்திரைகள் மேற்கொண்ட போது இங்கே வந்திருக்கலாம். ஸ்ரீ ராகவேந்திரர் 1671 பிருந்தாவன பிரவேசம் செய்தார். இங்கே சேன்பாக்கத்திற்கு கிபி 1652 வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டிற்கும் 19 ஆண்டுகள் இடைவெளி இருப்பதால் பிருந்தாவன பிரவேச யாத்திரையின் போது இங்கு வந்திருக்க சாத்தியமில்லை என்றும் புலனாகிறது. அதனால் இவை இரண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் வந்திருக்க சாத்தியம் கட்டாயம் உண்டு. அப்படி ஸ்ரீ ராகவேந்திரர் வந்து ஸ்ரீ மூலராமர் பூஜை அனுஷ்டித்த இடத்தில் அவரது மிருத்திகா பிருந்தாவனம் அமைய இடம் கேட்பதற்காக ஸ்ரீ குரு ராகவேந்திர பிருந்தாவன சேவா சமிதியினர் முழுபாகல் சென்றனர் அல்லவா? அப்போது முழுபாகலில் ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜர் மூல பிருந்தாவனத்திற்கு அபிஷேகம் செய்து கொண்டிருந்தார் ஸ்ரீ வித்யா பயோநிதி தீர்த்தர். ஸ்ரீ விஞ்ஞான நிதி தீர்த்தர் அருகில் இருந்தார். அபிஷேகம் முடிந்து அலங்காரமும் ஆயிற்று. அப்போது ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜர் பிருந்தாவனத்தில் இருந்து ஒரு பூமாலை கீழே விழுந்தது. அதை கண்ட ஸ்ரீ வித்யா பயோநிதி தீர்த்தர் இன்று ஏதோ ஒரு அதிசயம் நிகழப்போகிறது என்று ஸ்ரீ விஞ்ஞான நிதி தீர்த்தரிடம் கூறினார். பின்னர் சமிதியினர் இரண்டு யதிகளையும் சந்தித்து ஸ்ரீ ராகவேந்திரர் வந்தமர இடம் வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். ஸ்ரீ வித்யா பயோநிதி இவர்களை பெங்களூர் வர சொன்னார். அந்த தேதியில் முழுபாகல் சுவாமிகளும் பெங்களூர் செல்ல இவர்கள் கேட்ட இடத்தை உரிய முறையில் எழுதி தந்தார் ஸ்ரீ வித்யா பயோநிதி சுவாமிகள். அந்த இடத்தில் பூஜை போட்டு காம்பவுண்ட் சுவர் எழுப்பி மந்திராலயம் சென்று மிருத்திகை பெற்று வந்து 1991 ஜூன் மாதம் ஸ்ரீ விஞ்ஞான நிதி தீர்த்த கரகமலங்களால் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவன பிரதிஷ்டை மிகவும் உற்சாகமாக நடைபெற்றது. எல்லோரும் விரும்பிய வண்ணம் சுமார் 87 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லோரும் காணும் வண்ணம் அந்த ஸ்தலம் மீண்டும் நவபிருந்தாவனமாகியது. ஸ்ரீ மத்வ விஜய நகரத்தில் கடைசியாக எழுந்தது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனம்தான். என்றாலும் நவபிருந்தாவன வளாகத்தில் நுழையும் போது நேரெதிரே பிரதானமாய் பிரம்மாண்டமாய் தெரிவது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனம்தான். உள்ளே நுழைந்ததும் இடதுபுறம் ஸ்ரீ விநாயகர் சந்நிதியும் வலதுபுறம் ஸ்ரீ ஸ்ரீபதி தீர்த்த ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்த பிருந்தாவனங்களும் இன்னும் சற்று தள்ளி வலதுபுறத்தில் ஸ்ரீ உத்ராதி மடாதீசர் மற்றும் சிஷ்யர்களின் பிருந்தாவனங்கள் மேல் தட்டு கீழ்த்தட்டு அமைப்பிலும் அவற்றின் பின்னே ஸ்ரீ மாஞ்சாலி அம்மன் ஆலயமும் உள்ளன. நதிக்கரை ஓரம் ஒரு பழமையான ஆசிரமம் போல இன்றும் மரம் செடி கொடிகளோடு விளங்கும் நவ பிருந்தாவனத்திற்கு சென்றுவிட்டால் அத்தனை லேசில் அங்கிருந்து வர மனம் சம்மதிக்காது. ஸ்ரீமத் ஹரிகதாமிருத சாரத்திற்கு உரை எழுதிய ஸ்ரீ சங்கர்ஷண உடையர் சுமார் 9 வருட காலம் பூஜைகளை செய்த புனிதமான இத்தலத்தில் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் வந்த பின்பு பின்புறம் இருந்த செங்கல் சூளையெல்லாம் தானாகவே அகன்றது. புதிய மெருகு தானாகவே கூட ஆரம்பித்தது. வேலூருக்கு சென்றுவிட்டால் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ மத்வ விஜய நகர நவ பிருந்தாவனம் என்பது போக காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து வெகு அருகே கிள்ளித்தான் பட்டறையில் இன்னொரு ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனமும் 13 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்ரீபுரத்தில் உள்ள பொற்கோயிலும் காணத்தக்கன. வைகுந்தத்திலிருந்து திருமலைக்கு வந்த கல், ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகங்களுக்காக ஸ்ரீ வியாசராஜர் கை வைத்த கல், வேலூர் கோட்டை அகழிக்காக ஸ்ரீ சத்யாதிராஜர் மந்திரித்த கல்,
கம்பாலு ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தரின் பிராரப்தக்கல் என பல கல் பார்த்தோம். அடுத்ததாக நாம் நவரத்ன கல்லை பார்க்க போகிறோம். அதுவும் ஸ்ரீ ராகவேந்திரரின் பரமகுருவும் ஆயக்கலைகள் 64 வல்லவருமான ஸ்ரீ விஜயேந்திரர் அந்த நவரத்ன கற்களில் செய்து காட்டும் வித்தைகளில் மூழ்கி வியக்க போகிறோம். ஸ்ரீ விஜயேந்திரர் என்றாலே வியப்பூட்டும் அற்புதங்கள் தானே.